பல் சமய பணிக்குழு ஆண்டு திட்டமிடல் கூட்டம் பாளை கிறிஸ்துராஜா பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. பல் சமய பணிக்குழு செயலாளர் அருட்மணி மைபா சேசுராஜ் தலைமை தாங்கினார். சர்வசமய கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் பி டி சிதம்பரம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சர்வசமய கூட்டமைப்பு செயலாளர் நல்லாஸ்திரியர் கணபதி சுப்பிரமணியன், பல் சமய பணிக்குழு நிர்வாகக்குழு உறுப்பினர் அருணா சிவாஜி, பேட்டை ஊழியஸ்தானம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி முதல்வர் ஜெயமேரி, சின்சியர் சமூக சேவை அறக்கட்டளை தலைவர் ஜமால் முகமது ஈசா, பல் சமய பணிக்குழு கௌரவ தலைவர் ஜெபஸ்டியன், இலக்கு மாத இதழ் ஆசிரியர் நியாஸ் அகமத், இரட்சண்ய சேனை சபை மேஜர் ஜான் கிறிஸ்டோபர் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமய நல்லிணக்க மாணவர்கள் மன்றம் ஏற்படுத்துதல், நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் 11 அன்று கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் பல் சமய பணிக்குழு சார்பில் மோர் வழங்குதல், நெல்லை மாவட்டத்தில் சாதி சமய மோதல்கள் ஏற்படும் பகுதிகளில் பல் சமய பணிக்குழு சார்பில் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துவது, ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை நெல்லை சரணாலயத்தில் வைத்து நல்லாசிரியர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் சமய நல்லிணக்கம் மலர கனிவான அணுகுமுறையா கடுமையான சட்டங்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்துவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பல் சமய பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஜபசிங் நன்றி கூறினார்.